ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள கலைகள் தொடர்பான செய்திகள் சிற்பக்கலை ஓவியக்கலை நாட்டியக்கலை பேச்சுக்கலை திரைப்படக்கலை அப்படின்னு நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இல்லையா அதற்கு கீழ் அமைந்த கைவினை கலைகள் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறேன் இந்த பாடம் எதில் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது புது தமிழ் புத்தகத்தில் இருக்குது சரிங்களா இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷன் போகிற மாதிரியும் அந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கைவினை பொருள்கள் மண்பாண்ட கலைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடை முடிதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் அந்த கைவினைக் கலைகளில் இருக்கிற பொருளை பற்றி அந்த எக்ஸிபிஷனோட மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் வடிவில் அமைஞ்சிருக்கும் இதில் நமக்கு தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடிய தகவல்கள் எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்ப்போம் அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம் ஸோ நம்ம கைவினை கலைகள்னால் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அழகான பொருள்கள் கையில பண்ணி வ வீட்டுல அழகுக்காக வைக்கிறது தான் கைவினைப் பொருள்கள்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லை அன்றாட பயன்பாட்டுக்கு டெய்லி யூசஸ்க்கு பண் நம்ம உருவாக்குற பொருளை அழகான முறையில உருவாக்குறதா கைவினைக் கலை ரொம்ப முக்கியம் இதை பார்த்து வச்சுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகின் பழமையான கலைகளில் ஒன்றாகியது மண்பாண்ட கலை சோ மண்பாண்ட கலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகில் ரொம்ப பழமையான கலைகளில் ஒன்று ஏன்னா இரும்பு மற்ற உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மண்பாண்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சுமக்கிறதுக்கும் தண்ணீர் குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லா விஷயங்களை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்கு இந்த மண்பாண்டங்கள் தான் உதவியாக இருந்தது சிந்து செமவெளி அகழ்வாயில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன சே கேள்விகள் வரலாம் சிந்து சமவெளி அகழ்வாயில் என்ன கிடைத்ததுன்னு பானை ஓடுகள் ஆப்ஷனில் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா பெரிய தாலியில் அந்த இறந்தவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்குள்ளே போட்டு அவருக்கு தேவையான பொருள்கள்லாம் போட்டு அப்படியே புதைச்சிடுவாங்க சவப்பெட்டி இருக்குது இல்லையா சவப்பெட்டியோட அன்றைய கால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலிகள் தாளிகள் அப்படின்னா பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரில நான் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பழைய சொந்தக்காரங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன் அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த தாலிகள் எவ்வளோ உயரகன்னா கிட்டத்தட்ட நாலு அடி நாலரை அடி உயரம் இருக்கும் ஒரு ஒரு குழந்த ஒரு அறுபது கிலோ ஆள் உள்ள ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒளிஞ்சிக்க முடியும் நாங்கள் வந்து ப பள்ளி காலங்களில் விடுமுறை விடுவாங்க இல்லையா அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து விளையாடும் போது அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் பானையில உள்ள உட்காந்து ஒளிஞ்சிருக்கும் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டுல கீழடி ஆய்வுகள் எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்லேயும் நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அங்கே முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி செம்பியன் கண்டூரில் கண்டியூரில் வந்து பார்த்தீங்கன்னா கலையலக மிகுந்த மண்கலன்கள் கிடைத்துள்ளன எங்க அப்படின்னா நாகை மாவட்டத்தில் இருக்கிற செம்பியன் கண்டியூர் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுத்துக்களை கூட கேட்பாங்க வாய்ப்புகள் இருக்கு கீழடியில வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன எப்படி கேள்விகள் வரும் அப்படின்னா சிந்து சம்பளின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஓடுகள் ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளிகள் செம்பியன் கண்டூர் மண்கலன்கள் கீழடி சுடுமண் பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொருத்துக்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னா தவறாக பொருந்தி உள்ளதை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும் ஸோ இந்த பேரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் ஸோ களிமனை வைத்து மண்பாண்டங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் குடம் தான் பண்ண முடியும் இல்லை தாளிகள் தான் பண்ண முடியும்னா இல்லை அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னென்னு பார்ப்போம் குடம் தோண்டி களையம் களையம்னா அவங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் வரும் கஞ்சி வச்சு அந்த அதாவது கூட மாதிரி இருக்கிறத உள்ள வச்சு கொண்டு போவாங்க மூடி உலக்கு அகல் அகல்லாம் விளக்கு மண் உண்டியல் நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அடுப்பு தொட்டி இந்த கேஸ்லாம் வரதுக்கு முன்னாடி சீமண அடுப்பு வீட்டில் இருக்கும் திரி அடுப்பு வீட்டில் இருக்கும் அதோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மண் அடுப்பும் வச்சிருப்பாங்க தண்ணி காய வைக்க பெரிய குண்டா பாத்திரங்களில் வச்சு பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பாங்க இந்த பண்டிகை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கறிக்குளம் பண்ணுவாங்க இந்த தீபாவளி மாதிரி சமயத்தில் கறிக்குளம் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணடுப்பில் வச்சு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரியான மரபுகள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுகளும் வந்து பார்த்திங்கன்னா மண் மண்களை மண்ணை வச்சு பண்ணக்கூடிய மண்பாண்ட கலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ப எந்த மண்பாண்டங்கள் எந்த மண்ணில் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான களிமண் சரிங்களா இந்த களிமண்கள் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் ஆற்றங்கரையில் இந்த வயல்வெளிகளில் ஓரங்களில் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வந்து தான் பண்ணுவாங்க ஸோ மண்பாண்டங்கள் பண்ணுறது யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல கிராமப்புறங்களில் வளர்ந்தவங்க செகண்டரி டவுனில் வளர்ந்தவங்க பார்த்துருப்பீங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரம் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா முனையில் வந்து சமம் பண்ணியிருப்பாங்க இந்த இடங்களில் சமம் பண்ணியிருப்பாங்க இந்த இடங்களில் சமம் பண்ணிட்டு அதை வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணை வச்சு சுற்றி விட்டு சு இதை சுத்த சுத்த அப்படியே கையிலேயே வணைவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மண்பானைகள் செய்கிற கலை அடுப்பும் அப்படிதான் பண்ணுவாங்க இந்த பானைகள் அதுவும் அப்படிதான் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னா ஃபர்ஸ்ட் நாள் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நேரமாக பண்ணுவாங்க ஏன்னா மதியம் வெயில் வர்றதுக்குள்ள பண்டி ஆகணும் ஏன்னா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் சுடுவாங்க ஸோ காலையில் முன்னாடி நாள் காலையில் பண்ண போகிறாங்கன்னா அதற்கு முன்னாடி நாளையே மண்ணை வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பல் கலந்து இன்னும் சில பொருள்கள்லாம் இந்த காஞ்ச இலைகள்லாம் வந்து கிராமப்புறங்களில் சேர்ப்பாங்க அதெல்லாம் போட்டு மண்ணை வந்து பிசஞ்சி வச்சிருவாங்க பிசைஞ்சு நைட் ஒரு நாள் பூரா ஊரும் ஆனால் காயாது சரிங்களா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இது பண்ணி அதற்கப்புறம் இந்த இந்த வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியே ஒரு ஒரு பொ ஒரு சக்கரத்தில் வைத்து அதை நடுவில் மண்ணை நிறைய வச்சு அப்படியே வ கையில் வந்து கையை வச்சு ஷேப் பண்ணி கொண்டு வருவாங்க இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சக்கரத்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது செஞ்சு இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நூலையோ அப்படின்லாம் ஊசியோ வச்சு அறுத்து எடுப்பாங்க அறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் மற்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும் மடியில் மட்டும் அறுத்து எடுத்ததுனால கொஞ்சோண்டு ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மண் இந்த பாண்டத்தை வச்சு காய வச்சதுக்கப்புறம் அந்த ஓட்டைகளை மறுபடியும் கொஞ்சோண்டு களிமண் அப்பி அதை நல்லா சமமாக சுரண்டி அதை காய வச்சு அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுட்டு எடுத்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ பானை செய்யும் கலையை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்த தமிழில் பானை வனைதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் இலக்கண குறிப்பில் கேட்பாங்க மரபு பிழையை நீக்குக அப்படின்னு கொடுத்து பானை முனைதல் இல்லைனா பானை செய்தல் அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க ஸோ பானை வனைதல் அப்படிங்கிறது தான் சரியான மரபு சொல் அதாவது தமிழ் புத்தகங்களில் கேள்விகள் பாடங்கள்லேருந்து எடுக்கும்போது இதை பாடத்தில் சம்மந்தமாக தான் கேட்கணுன்னு அவசியமே இல்லை அந்த கேள்வியை கொண்டு போய் உங்களால் இலக்கணத்துலையும் கேட்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் எதை படித்தாலும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் எப்படி கேள்வி வந்தாலும் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிக்கணும் ஏன்னா இதை வந்து மரபு பிள்ளைகளை கேட்பாங்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது கண்டிப்பாக கேட்பாங்க நிறைய கேள்விகள் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ பானை அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அந்த பானையை வந்து சுடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சொர இருக்கிற சுரசுர நைஸ் ஆக்குவாங்க அதை வந்து ஒரு கல்லை வச்சு தான் தேட்ப்பாங்க அந்த கல்லுக்கு பேர் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ பானைகளில் தண்ணி வச்சு குடித்தா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் பானை அந்த பொங்கலுக்கு வச்ச பானைகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வெய்ய காலங்களில் அடியில் கொஞ்சம் மண்ணை போட்டு அதுக்கு மேலே பானையை வச்சு தண்ணி ஊற்றி வைப்பாங்க குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க பானையோட இன்னொரு வெர்ஷன் ஒரு வளர்ந்த நிலை எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை டெரகோட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பானையை வந்து செஞ்சு அதற்கப்புறம் வந்து அதை சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றவங்க சுட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடும் சுடுமண் சிற்ப கலையோட ஆங்கில பெயர் வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஹிஸ்ட்ரியில கூட இந்த லைன் இருக்கும் மண்பாண்ட கலையில வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் செய்ய முடியும்னா கண்டிப்பாக கிடையாது அதுல வந்து பார்த்திங்கன்னா பல உருவங்களும் பண்ணுவாங்க விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அலங்கார வடிகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிற்பங்களும் செய்வாங்க ஸோ அதுவும் வந்து மண் மண்பாண்டங்கள் மாதிரியே களிமனை வச்சு சூளையில் வந்து சுட்டு எடுத்து பண்ணுவாங்க யாராவது கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அந்த படத்தில் அந்த கடவுளுக்கு வைக்கிறதுக்காக ஒரு குதிரை பெரிய மண் குதிரை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவரை வச்சு பண்ணி அதுக்கப்புறம் சுட்டு எடுத்து அந்த பா அந்த குதிரையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு வைப்பாங்க கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் என்னடா எதற்கெடுத்தாலும் கிராமப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பழங்கால முறைகள் நிறைய கிராமப்புறத்தில் தான் இன்ற வரைக்கும் பின்பற்ற வருகிறது ஸோ நிறைய இந்த ஐயனார் கோயில்கள் முனிப்பன் கோயில் அந்த மாதிரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மண் குதிரைகளை நீங்கள் பார்க்க முடியும் அதெல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தான் செஞ்சு நான் நினச்சிட்ட காரியம் வந்து பார்த்திங்கன்னா முடியணும் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரத்தில் குதிரை வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் குதிரை வைக்கிறாங்க சிமெண்டு இந்த போலீஸ் இருக்கிற மாதிரி சிமெண்டு கல்லை வச்சு கட்டி கொடுத்துறாங்கன்னா சரியான முறை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மண்குதிரை வைக்கிறது தான் ஸோ இந்த குதிரைகள் வந்து மண் குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் மட்டும் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலில் சில ஷாப்பிங் கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக அத்தெண்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த குதிரைகள் மண் பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வைக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் கூட ஸோ மூங்கியில் என்ன பண்ணுவாங்கன்னா மூங்கியில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காய வச்சு அந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தோலை வச்சு தான் இந்த கூடைகளை வந்து பண்ணுவாங்க சரிங்களா இதை பார்த்துருப்பீங்க கூடைகள் மட்டும் பண்ணுறதுக்கு அந்த மூங்கில்கள் பயன்படுறதில் அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தட்டுக்கூடை மட்டை கூடை ஸோ இப்போலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்களை வச்சு கொடுக்குற கூடை வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது இல்லைன்னா பாக்கு மட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த காலங்களில் இதோட மினி வெர்ஷனில் வச்சு கொடுப்பாங்க அதாவது மூங்கிலால் முனையப்பட்ட கூடைகளை வச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முரம் ஏணி முரம் புடைக்கிறாங்க இல்லையா அந்த முரம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாதிரி மூங்கில தான் பண்ணியிருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாசத்துலேயோ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா அதை நல்லா சாணி போட்டு கழுவி சாணி போட்டு காய வச்சு அதற்கப்புறம் அந்த ஏடெல்லாம் தட்டிபிட்டு அதை வச்சு எல்லாத்தையும் சளிப்பாங்க ரொம்ப நல்ல விஷயமும் கூடாது இப்போல்லாம் அதுக்குமே பிளாஸ்டிக் வந்துருச்சு அதே மாதிரி பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டு குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் அதாவது இந்த மூங்கில் இருக்குது இல்லையா அந்த மூங்கில் ரெண்டு பக்கமும் கேப் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரிகிற மாதிரி வச்சு மாடு வாயை திறந்து மருந்தை போட்டு உஃப்புன்னு ஊதிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இந்த வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து யூஸாக இருக்கும் ஸோ அந்த மூங்கிலை வைத்து பண்ணக்கூடியதும் ஒரு கைவினக்கலை தான் ஸோ மூங்கில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பிறந்த குழந்தைக்கு விளையாட்டுப் பொருள்கள் முதல் இறந்தவருக்கு எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன கிளுகிழிப்பைகள் அந்த காலங்களில் குழந்தைகளுக்கு வந்து கிளுகிழிப்பிகள் இருக்கும் பிளாஸ்டிக்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த மூங்கிலை வைத்து முனைந்த கிளுகிழிப்பை வைத்து தான் பண்ணுவாங்க படங்கள்லேயே உதாரணம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா அது நம்ம தான் எல்லாம் பார்த்துருப்போம் மிகுசியாக புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காதலன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் பழைய படம் பிரபுதேவா அடிச்சிருப்பார் அதில் வந்து ஹீரோயினும் அவங்களும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகும்போது அந்த ஹீரோயினுக்கு அந்த கிளு பண்ணி கொடுப்பார் அதை பிடிச்சிக்கிட்டா அவங்க வந்து தூங்குவாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூங்கிலாவது செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய் பாய் என்பது படுக்க பயன்படுவது அதில் வேற என்ன சிறப்பு இருக்கிறது பாயிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு அது கொடுத்திருப்பாங்க இதுவும் இந்த பாடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு எந்தெந்த பாய்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுதுன்னு கொடுத்துருப்பாங்க குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதை உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்திற்கு பயன்படுவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் படி பாய்கள் பல வகைகள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமில் நீங்கள் ஹாலில் உக்காந்துருக்கும் போதே இதுக்கு அது வருமா அதுக்கு இது வருமாங்கிற குழப்பம் அங்கே தான் உங்களுக்கு வரும் ஸோ எதுவுமே முக்கியம் முக்கியம் இல்லைன்னு விட்டுகிட்டே போயிடாதுங்க இது ஈஸி இது என்னத்தை போய் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க ஏன்னா உட்காரவும் படுக்கவும் உதவுவதும் திண்ணை பாயும் கொடுப்பாங்க தடுக்கு பாயும் கொடுப்பாங்க நீங்கள் பந்திப்பாயும் பட்டுப்பாயும் ஆப்ஷனில் ஒதுக்கிட முடியும் ஒருவேளை தடுக்கு பாயாக இருக்குமா திண்ணை பாயாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது தான் குழப்பம் வரும் ஸோ அதனால் படிக்கும்போது தெளிவாக படிச்சிங்க ஸோ பாயை வந்து பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் இப்படி யூஸ் பண்ணுறது அந் யூஸ் பண்ணப்படுகிறது அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாய் மர கப்பல்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சைஸில் வந்து பெருசாக இருக்கிற பாய் அந்த பாயை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்களை வந்து காற்றின் மூலமாக இயக்குவாங்க ஸோ பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட ஒரு வகை பாய் தான் புறநா வந்து பார்த்திங்கன்னா கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படிங்கிற ஒரு அடி இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டு இது வந்து எந்த நூலில் வருதுன்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா இதில் வருது இல்லையா இது எந்த பொருளை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விகள் வரலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனையோலை பனை ஓலைனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி தான் வரும் இந்த அந்த காலங்களில் பனை ஓலைகள் ஓலைச்சுவடிகளுக்கு மட்டும் பயன்பட்டது அல்ல நிறைய விஷயங்களுக்கு பயன்பட்டுருக்குது நான் சொன்னேன் இல்லையா மூங்கில் இலைகளை வைத்து கிளுகளுப்போ பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி பனை பனைஓலை வைத்து தான் அதிக கிளுகளுக்கு பண்ணுவாங்க முதல்ல பனை ஓலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை காயை வைத் காய வச்சு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவாங்க கிளுகிழுப்பை பொம்மை சிறிய கொட்டான் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நாட்டு சக்கரை கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு நாட்டு சக்கரை வந்து ஒரு பனை ஓலை பொட்டியில் வச்சு கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை இந்த திருமண கிராமப்புற திருமணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பனை ஓலை கூடைய அது பொட்டி மாதிரியே இருக்கும் சதுர வடிவில் இருக்கும் அதுக்குள்ளே சில பொருள்கள் இருக்கும் அது மேலே வந்து பாயை வச்சு கட்டி தலையில் வச்சு கொண்டு போவாங்க விசிறி தொப்பி ஓலைப்பாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஸோ இதுவும் ரொம்ப ஒரு தடவை பார்த்துங்க போதும் ஓலை வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிக்கு மட்டும் பயன்படுற விஷயம் இல்லை அது மட்டும் பனை ஓலை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான ஒரு விஷயம் அதையும் கொஞ்சம் பாத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இருந்தது பிறம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரம் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நெருப்புல காட்டி அதற்கப்புறம் அதை வந்து வ வளர்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேண்டாலும் அதை வளச்சிக்க முடியும் சரிங்களா ஸோ பிறம்ப வச்சு என்னென்ன பொருள்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டில் ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்குடை பழக்கூடை இடியாப்பத்தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பெட்டி உங்களுக்கு சரியாக சொல்லணுன்னா நீங்கள் என் ஹைவேஸ்லாம் போயிட்டுருக்கும்போது இந்த தூரி மாதிரி ஒன்று இருக்கும் ஒருவர் மட்டும் உட்காந்து ஆடக்கூடியது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து மாட்டிக்கலாம் ஹாலிலையும் மாட்டிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடி மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ பிரம்பு அந்த மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல பிரம்பை பொறித்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதற்கப்பறம் அதை நெருப்பில் காய்ச்சி அதுக்கப்புறம் சுட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதை வளைச்சிங்க அப்படின்னா அது கம்பி மாதிரி வளையும் அதுக்கப்புறம் வளைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை கொண்டு போய் தண்ணியில் ஒரு தடவை சூடு பண்ணி வளைச்சி தண்ணியில் முக்கி ஊற வச்சிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இரும்பு மாதிரி நெலச்சிரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்பு அந்த பிரம்பை வச்சு சிறு சிறு ஆணிகள் வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கும் நான் சொன்ன அந்த ஊஞ்சல் இப்படி இருக்கும் இந்த இடத்துல வந்து சங்கிலி இல்லை கயிறு ஏதாவது இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனிதரை உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க ஸோ இது இந்த 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 ஊஞ்சல் பண்ணக்கூடிய அந்த தாவரம் வந்து பிரம்பு தான் சரிங்களா ஸோ பனை ஓலை மாதிரியே பிரம்பும் ரொம்ப குளிர்ச்சியானது அதில் வந்து உட்காந்துக்கிறது படுத்து தூங்குறது எல்லாமே உடலுக்கு உங்கள் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் வந்து முடியுது இதற்கப்புறம் சில பாக்ஸ் ஐட்டம் இருக்கும் அதையும் பார்த்தரலாம் பிரம்பு என்பது கொடி வகையை சார்ந்த தாவரம் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் சரிங்களா நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆனால் வடகிழக்கு மாகாணங்கள் மாகாணங்களான அசாம் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா இந்த மாதிரி இடங்களில் சணலோடு சேர்த்து பிறம்பும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குது அந்தமான் மலேசியா அந்த இடங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது இறக்குமதியும் பண்ணுறாங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் சரிங்களா கூட்டு மூங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருள் செய்கிறதுக்கு ஏற்றவை கூட்டு மூங்கில் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் இப்படி இருக்கும் ஒரே இடத்துல இருந்து நிறைய வளர்ந்துருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மூங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது ரொம்ப சின்ன பாடம் தான் ஒரு மூணுலேருந்து நாலு பேஜ் தான் இருக்கும் தகவல்களும் ரொம்ப கம்மி தான் ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதிலேருந்து கேள்விகள் வந்தால் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாதிரி விடக்கூடாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ